Hello friends, welcome to my channel. Last video la namma vandu gathering pant inda cloth ku la gathering pant cutting and stitching paathom. Inda video la vandu namma idoda top idu dhaan idoda top idoda stitch cutting paaka porom. Idukulla lining cloth idu. இது ரொம்ப லைட்டான கிளாத்தாக இருக்குதுன்னு இதுக்குள்ளே இந்த லைனிங் கிளாத்தை போடுவோம். அதுக்கு பிறகு இந்த கிளாத் இந்த பேண்ட்டோடைய கிளாத்தை வச்சு நம்ம இதுக்கு நெக் டிசைன் ஸ்லீவ்ஸ்க்கெல்லாம் இந்த கிளாத்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ வந்து இதோடைய கட்டிங் பார்க்கலாம். சுடிக்குள்ள டாப் இப்போ வெட்ட போகிறோம். இது லைனிங் பீஸு, இது சுடிக்குள்ள டாப் பீஸு. அதில் லைனிங் வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இது 2 மீட்டர் துணி, இது 2 மீட்டர் துணி, டபுள் பாகம். டபுள் பாகம் நம்ம சைடில் வைக்கணும். விளிம்பு சைடு இந்த சைடு அப்படியே மடக்கி வச்சிடணும். இது ஒரு பெரிய ஒரு லேடிஸ்க்குள்ள டாப்பு, சின்ன பிள்ளைகளுக்குள்ளது கிடையாது. நீளம் வந்து 38 அரை இன்ச் கூடுதல், 38.5 வைக்கணும். ஷோல்டர் வந்து 14 நேரம் பாதி 7 இன்ச் ஜஸ்ட் பாகம். ஜஸ்ட் பாகம் வந்து 36 இன்ச், 36 நாலில் ஒரு பாகம். இது துணி ஒரு டபுளாக கிடக்க இருக்கனால 4 1/2 9 இன்ச். இடுப்பு பக்கம் 32 4 1/2 8 இன்ச். சீட் பக்கம் 38 9 1/2 இன்ச். பாட்டம் 44 பாதி 22. கை நீளம் 16 ப்ளஸ் 1/2 இன்ச் கூடுதல் 16. கை ரவுண்டு 10 1/2 5. முப்பத்தி எட்டுக்கு 1/2 இன்ச் கூடுதல் 38 வச்சாச்சு. இந்த பக்கம் ஷோல்டரு 14 பாதி 7 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டாம். நெக்கில் வந்து காலர் வைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போது நெக் வந்து பெரிய நெக் வைக்கிறதுனால 7 இன்ச் கரெக்டாக வச்சா போதும். பாதிக்கு ஷோல்டருக்கு பாதி வச்சா போதும். இதில் இருந்து கை ஸ்லீவ்ஸ்க்குள்ளே ரவுண்டுக்கு 6 இன்ச். இந்த 6 இன்ச் வந்து ஜஸ்டில் 36 ஜஸ்ட்டில் 6 1/2 6 இன்ச். ஜஸ்டில் 4 1/2 9 இன்ச். இப்படி ரவுண்டாக ஷேப் எடுத்துக்கணும். இந்த மார்க்கில் இருந்து 7 இன்ச் கீழே இடுப்புக்கு, அதிலிருந்து 7 இன்ச்சுக்குள்ள சீட் அளவு.
வாய்ப்பு. ஷோல்டர் ஏறல் ஜஸ்ட் 9 இன்ச். இடுப்பு பக்கம், இடுப்பு பக்கம் 32, 32க்கு 400 பாகம் 8 இன்ச். அடுத்தது சீட்டு பாகம், சீட்டு பாகம் 38க்கு 9 இன்ச். அடுத்தது பாட்டம், பாட்டம் 44, 44க்கு 400 பாகம் 11. பாட்டம் ரவுண்டுக்காக ஒரு 1 இன்ச் மேலே. ஜஸ்ட்டு 9 வச்சாச்சு. இடுப்பு, இடுப்பு 32, 32க்கு 8. சீட்டு 38க்கு 400 பாகம் 9.5. துணி வெட்டும்போது இது பூரா தையலுக்கு வரும், இது பூரா தையலுக்கு வரும். துணி வெட்டும்போது துணி ஏஸ்டா துணி வச்சு வெட்டணும். இவ்வளோ துணி விட்டு வெட்டணும். பிறகு கேன்வஸ் வெட்டத்தில் நெக்கு அந்த டிசைன் பெறுவாப்பு பக்கத்தில் தயப்போம். இது வந்து ஒரு 6 இன்ச் குறைச்சி.
ஃப்ரண்ட் பாகம் வந்து எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பாகம் வந்து கொஞ்சம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் பாகம் வந்து கொஞ்சம் இப்படி உள்ளே அடக்கி விட்டணும். அந்தந்த இடத்துல ஒரு இப்படி வி ஷேப்பில் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். இது ஓப்பன் கிடையாது, கட்டு கிடையாது, ஃபுல் ஸ்விட்சும் வரும் ரவுண்டாக. பாட்டம் 44, 44க்கு 4 ஒரு பாகம், 11 இன்ச். சுடிதார் கட்டிங் ஆகிட்டு, டாப் கட்டிங் ஆகிட்டுது. இனிமேல் சீரீஸ் கட்டிங் பார்ப்போம். இது லைனிங் வெட்டியாச்சு. இது ஒரிஜினல் பீஸு, டாப்குள்ள பீஸு. அதை நம்ம இப்படி ரெண்டாக போட்டு விளிம்பு பக்கம் இந்த பக்கம் கொண்டு வரணும். இந்த சைடு துணி மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்லீவ்ஸ் காயக்கிடும். இதுக்கு மேலே அதே மாதிரி போட்டு கொஞ்சம் ஏஸ்ட்டாகவே வெட்டிக்கிடணும். தைக்கச்சில கொஞ்சம் மின்ன மின்ன ஆயிடும். கொஞ்சம் ஏஸ்ட்டாகவே அப்படி துணி வச்சு வெட்டிட்டு இது தச்ச பிறகு க்ளீனாக ரெண்டும் சேர்ந்தாலே வெட்டிக்கலாம். துணி அப்படி ஏஸ்ட்டாக வெட்டி வச்சு ஸ்லீவ்ஸ் வெட்டணும். ஸ்லீவ்ஸ்க்காக 3/4, 16 இன்ச் நீளம். 16 இன்ச் நீளத்துக்கு இந்த பேண்ட் துணியை கொஞ்சம் கைக்கு கொண்டு வரோம். கைக்கு சென்ட்ரல் பாகம், இப்படி சென்ட்ரல் பாகம் வரும். அதுக்கு ஒரு 2 இன்ச் சப்போர்ட்டு. இறக்கம் 16. இதே துணி மடக்கி வர்றதுனால ஏஸ்ட்டாக வைக்க வேண்டாம். 16 கை ரவுண்டுக்கு 5 இன்ச், 10 இன்ச் ரவுண்டு, பாதி 5. மேலே இருந்து 3 இன்ச் கீழே இறக்கும். ஸ்லீவ்ஸ் 7 இன்ச். இதுல இருந்து இப்படி க்ராஸா மாறி போடணும். க்ராஸாக மாறி போட்டு மேலே இருந்து இந்த இப்படி சரி கொள்ள அந்த டாப்புக்கு ஏஸ்ட்டாக துணி வச்ச மாதிரி கைக்கும் அதே அளவில் எக்ஸ்ட்ரா துணி வைக்கணும் மார்க்கை விட.
இது ஃப்ரண்ட் பாகத்துக்கு, ஃப்ரண்ட் பாகத்துக்கு இதிலிருந்து இப்படி கீழே இறக்கி இது இப்படி கொஞ்சம் இறக்கி வெட்டினது ஃப்ரண்ட் பாகம். இது பேக் சைடு ஸ்லீஸ் ஆகிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாப்போடைய கட்டிங் ஃபினிஷ் ஆகிட்டு. இது வந்து அதோடைய லைனிங் கிளாத், இது வந்து அதோடைய ஒரிஜினல் கிளாத். அதே மாதிரி இது ஸ்லீவ்ஸ், இது நம்ம பேண்ட்டோடைய கிளாத் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறோம் இந்த ஸ்லீவ்ஸ்க்கு. 3/4 ஸ்லீவ்ஸ் இது. இந்த மாதிரி நம்ம கட்டிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம், பார்ட் 2 போடுவோம். ஸோ அதையும் கட்டாயமாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே தந்திருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.